நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாத்தோட பொருளும் விலை உயர்ந்துகிட்டே இருந்தாலும் முக்கியமாக தங்கமும் பெட்ரோலும் விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அது டிக்ரீஸ் ஆன மாதிரியே இல்லை. பெட்ரோலோட விலையை கேட்கும் போது இதுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி அதையே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்குது. இந்த பெட்ரோலோட விலையை யார் நிர்ணயம் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரேபியன் கண்ட்ரிஸ் கிட்ட தான் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆயில் பிஸ்னஸை அவங்க தான் உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சவுதி அரேபியா தான் முக்கியமான பெரிய நாடுகளுக்கு ஆயில் டிரான்சாக்ஷன்ஸ் பிஸ்னஸை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நமக்கு விற்கும் போது ஒரு லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அது மக்களை போய் சேரும் போது 110 ரூபாவாக மாறுது. இந்த விலை நிர்ணயம் மத்திய அரசால் தான் பண்ணப்படுது. 70 ரூபாய் எப்படி 110 ரூபாவாக மாறுது? இடையில ஜிஎஸ்டி, அதர் டாக்ஸஸ், டீலர் கமிஷன், சர்வீஸ் சார்ஜஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்ம கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோல்டு வாங்க போகும்போது வேஸ்டேஜ், சர்வீஸ் சார்ஜஸ் இதெல்லாம் செக் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி தான் இந்த பெட்ரோலோட விலையும். உலகம் முழுக்க ஆயில் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் ரொம்பவே பெரிய வியாபாரமாக்கப்பட்டுச்சு. கரெக்டாக 1944 பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது நடக்க முக்கிய காரணமே வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எல்லா கண்ட்ரீஸும் எக்கனாமிக்கலி ரொம்பவே வீக்காக ஆரம்பித்தாங்க. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்னே சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டோட ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இந்த கான்ஃபரன்ஸ் மாறுது. அப்போ அமெரிக்கா தான் அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்களோட கரன்சியான யூஎஸ் டாலர் ரொம்பவே வேல்யூ ஆக்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் யூஎஸ் டாலர் உலகம் முழுக்க ரொம்பவே வேல்யூவாக தான் பார்க்கப்படுது. 1970s அப்புறம் எல்லா நாடுகளுக்குமே பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெயோட தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ சவுதி அரேபியா கிட்ட தான் பிஸ்னஸ் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சவுதி அரேபியன்னு சொல்ல முடியாது எல்லா அரேபியன் கண்ட்ரிஸ் கிட்டையும், ஆனால் முக்கியமான ஒரு பெரிய நாடாக சவுதி அரேபியா தான் இருந்துச்சு. அப்படின்றதுனால அது கூட தான் டீலிங் வைக்க இருந்தாங்க. அப்போ தான் அமெரிக்காவும் அவங்களோட ஆயில் டிரான்சாக்ஷன் டீலிங்கை சவுதி அரேபியா கிட்ட பேசுகிறாங்க. கரெக்டாக 1979 அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு டீலிங்கும் வைக்கிறாங்க அமெரிக்கா. சவுதி அரேபியா கிட்ட அவங்க சொன்ன டீலிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எல்லா நாடுகளுக்குமே உங்களோட பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் இதை பண்ண போறீங்க. இந்த ஆயில் டிரான்சாக்ஷன் பெரிய லெவலில் நடக்க போகுது. ஸோ அந்த டிரான்சாக்ஷனில் எங்களோட கரன்சியான யூஎஸ் டாலர் தான் இருக்கணும். இந்த சிஸ்டம் நேம் தான் பெட்ரோ டாலர். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பெட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட இந்தியன் ருபீஸை வச்சு நம்மளால் வாங்க முடியாது. இந்தியன் ருபீஸை யூஎஸ் டாலராக சேஞ்ச் பண்ணி அப்புறமா தான் நம்ம சவுதி அரேபியா கிட்ட அந்த டீலிங்கை பேசி டிரான்சாக்ஷன் பண்ணி வாங்க முடியும். இதே மாதிரி தான் அமெரிக்காவும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் விற்கிறதா இருந்தால் யூஎஸ் டாலர் மூலமாக தான் விற்கணும் அப்படின்னு ஒரு டீலிங்கை போடுறாங்க. இதுக்கு சவுதி அரேபியா ஆரம்பத்தில் தயக்கம் கட்டுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈராக்குக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆல்ரெடி ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி, ஈராக்கை ஈஸியாக துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த சவுதி அரேபியாவும் ஓகே சொல்லிட்டாங்க. உலகம் முழுக்க இந்த ஆயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க யூஎஸ் டாலர் மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அமெரிக்கா. இப்போ வரைக்க யூஎஸ் டாலர் மூலமாக தான் எல்லாரும் இந்த ஆயில் டிரான்சாக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் யூஎஸ் டாலர் கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே யூஎஸ் டாலரோட மதிப்பு கூடிட்டே இருக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு வேல்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த ஃபியூச்சரில் அப்படின்னு வரும்போது கூட இவங்களோட யூஎஸ் டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எந்த இடத்துலையுமே டிக்ரீஸ் ஆகாது. அதை விட முக்கிய காரணம் ட்ரேட் வார், வர்த்தக போர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அமெரிக்காவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும், ஃபியூச்சர் ஆகட்டும், ப்ரெசன்ட் ஆகட்டும், எதுலேயுமே அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் யூஎஸ் டாலரை இந்த மாதிரி பெரிய வியாபாரத்தில் முக்கியமான ஒரு கரன்சியாக கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க சில பேர் 2017 அப்புறம் இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது முக்கியமான 2 பேர் இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் ஆக்குறாங்க,
அவங்களை தப்பானவங்களா கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி போல வர்ணிச்சு அவங்கள அந்த நாட்டு மக்களே அமெரிக்கன்ஸே சேர்ந்து கல்லால் அடிச்சு கொலை பண்றாங்க. இந்த மாதிரி நடந்தா ஒரு தீவிரவாதியை ஒரு கெட்டவனை இங்கு எல்லாருமே சேர்ந்து கல்லால் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் அமெரிக்காவை எதிர்க்கிறாங்களோ, அது ஒரு கண்ட்ரி ஆகட்டும் தனிநபர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஒரு தீவிரவாதம் கொண்டவங்க, அவங்க ஒரு கெட்டவர்களா சித்தரிக்கப்பட்டு அவங்கள இந்த மாதிரி அழிக்கிறாங்க அமெரிக்கா. இதே மாதிரி தான் 2017 அப்புறம் அவங்களை எதிர்த்த ரெண்டு முக்கியமானவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அமெரிக்கா கரெக்டாக 1979 தான் ஆயில் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸை சவுதி அரேபியா கூட வச்சாங்க. அதுவும் அவங்களோட கரன்சியான யூஎஸ் டாலரை இந்த இவ்வளோ பெரிய வியாபாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுதான் பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு அழைக்கப்படுது. பெட்ரோ டாலருன்றது ஒரு கரன்சி கிடையாது, அது ஒரு சிஸ்டம் தான். அவங்களோட யூஎஸ் டாலரை எப்படி இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ, இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் கொண்டு வந்தாங்களோ, அந்த சிஸ்டமை தான் பெட்ரோ டாலர் சிஸ்டம்ன்றாங்க. நாளடைவில் இதை எதிர்த்து நிறைய பேர் போராடினாங்க, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு குரல் கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்கள தான் இருக்கிற இடமே தெரியாம ஆக்கிடுறாங்களே அமெரிக்கா. இப்போ வர பெட்ரோல் டாலர் சிஸ்டம் இருக்கு, இந்த டாலர் மூலமா தான் எல்லா கண்ட்ரீஸுமே பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க அரேபியன் கண்ட்ரீஸ் கிட்ட. இந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டம் நல்லதா கெட்டதா உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சுக்க #சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.